Hi friends, welcome. Welcome to Netra Threads. Nick, nama channel la enna paaka porom appdin pathina or coin pouch danga paaka porom. Adhaadu smiley vechi na panna poren. Idha neenga vandu coin podradhukku use pannikalam illana headset podradhukku kuda vechikalanga. Idhu pandradhu romba easy da. Eppadi pandradhu nu ipo nama video ku la poi paakalam. Ipo da nama channel la first time paakringa appdina keela iruka subscribe button subscribe pannikonga. Kodave irukra bell icon ay click pannikonga. Appo da na endha video potalum neenga miss pannama paakalam. நான் இந்த ஸ்மைலி பவுச் பண்ணுறதுக்கு 2mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலில் கிளாஸஸ் கூட எடுக்கிறவங்க வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விரல் சுற்றி எடுத்துக்கணும். விரல் மேலே ரெண்டு நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணுங்க. இப்போ அப்படியே கையை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு மூணு செயின் போட்டுக்கிறேன். எதுக்கு இந்த மூணு செயின்னா, இந்த ரவுண்டில் நான் டபுள் க்ரோஷெட்டு தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்காக ஸ்டார்டிங்க்கு இந்த ஒரு மூணு செயின் போட்டுக்கிறேன். இந்த மூணு செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவலுங்க. மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட் போடணும். ஆல்ரெடி 3 செயின் போட்டு 1 போட்டோம். ஸோ நான் இன்னும் 11 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். ஒரு வாட்டி நூல் சுற்றிட்டு இந்த சென்டரில் ஹூக்கை விட்டு இந்த நூலை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 3 லூப் இருக்கா, 2 ரெண்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறேன், இப்போ அடுத்த 2. இன்னொரு டைம் கூட சொல்கிறேன், ஊசி மேலே நூலை ஒரு வாட்டி சுற்றிக்கணும். இந்த மாதிரி சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விடணும், விட்டு இந்த நூலை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 3 லூப் இருக்கா, ஃபஸ்ட்டு 2 அடுத்த 2, இது தாங்க டபுள் க்ரோஷெட்டு. இப்போ மொத்தம் நம்ம 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். இன்னும் 9 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்ட்லே போடணுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் அந்த 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுங்க. இந்த மாதிரி கொடுத்து இந்த நூலை எடுத்து அப்படி இது வழியும் எடுத்துருங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் 3 செயின் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. அப்போனா மொதல் செயினில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும்தான் போடணும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம 3 செயின் போட்டோம்ல, ஸோ அது ஒரு டபுள் க்ரோஷெட் ஆயிடுச்சா. இப்போ இன்னொரு டபுள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த செயினில் 2 போடணுங்க. 1 போட்டுட்டேன், இப்போ அதுலேயே இன்னொன்று போடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டபுள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். முந்தின ரவுண்ட் பண்ண மாதிரி தான் அந்த 3 செயினில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த இதில் பார்த்திங்கன்னா 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணுங்க. இப்போ ஆல்ரெடி 3 செயின் போட்டோமா, இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ 1 போட்டேன், அதே செயினில் நான் இன்னொன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 2. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போடணுங்க. நான் அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போது அந்த 3 செயினில் 3rd செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ 4th ரவுண்டு பண்ணணும். அதாவது முந்தின ரவுண்டில் ஃபஸ்ட்டு செயினில் 1, அடுத்த செயினில் 2 போட்டோமா, இப்போ ஃபஸ்ட்டு வர 2 செயினில் 1 தான் போடணும். அதாவது 1 1 2 அந்த மாதிரி. ஓகேவா, இதுக்கு முந்தின ரவுண்டில் 1 2 அப்படி போட்டிருப்போமா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. இது ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வர செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட்டு தான் போடணும்.
அதுக்கு அடுத்து வர செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷட் போடணுங்க. இதே செயினில் இன்னொன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணும். 1 1 2 அந்த மாதிரி பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு செயினில் 1 போடணும், அதுக்கு அடுத்த செயின்லேயும் 1 தான் போடணும், அதுக்கு அடுத்த செயினில் 2 போடணும். இந்த மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணுங்க. நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். அதே மாதிரி 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இதுதான் ஸ்மைலி பவுச்சோட சைஸுங்க. இதுக்கு மேலே வேணும்னா நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு பீஸ் கூட செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் தான் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து நல்ல பக்கம், பின்னாடி இருக்கிறது கெட்ட பக்கம். ஸோ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தைக்க போகிறோங்க. நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷர் போட்டு தைக்கணும்னாலும் தைக்கலாம், இல்லை நார்மலாக ஊசி வச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாங்க, நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து சிங்கிள் க்ரோஷர் போட போகிறேங்க. இப்போ அந்த காயின் பவுச்சுக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அவ்வளோ தூரம் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் விடுற அளவு மட்டும், ஒன் சைட் இந்த ரெண்டு பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச் மார்க்கர்லேருந்து கீழே ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து ஒரு பக்கம் தாங்க மார்க் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ எனக்கு வந்து தெரியும், அதனால் நான் அந்த பக்கம் மார்க் பண்ணலை. இப்போது இது தாங்க ஓப்பன். இங்கே தானே நான் போனதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஸோ அங்கேருந்து நான் இப்படி கீழே ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போது மேலே இருக்குல்ல அதில் தான் நம்மளோட ஹூக் இருக்குது. ஸோ கீழே உள்ள ஃப்ளாட் சர்க்கிளில் செயினில் ஹூக்கை விட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு செயினில் விட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ அது வரைக்கும் பண்ணணுங்க. லெஃப்ட்லேருந்து இப்படியே போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டேன். இப்போது அதாவது ரெண்டு ஃப்ளாட் சர்க்கிள்லேயுமே செயின்லேயும் கொடுக்கணும். இதில் கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த சர்க்கிள்லேயும் கொடுக்கணும். கொடுத்து இந்த நூலை எடுத்து சிங்கிள் க்ரோஷட் போடுறேன். புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாட் சர்க்கிள் செயினில் கொடுத்துட்டேன்னா இப்போ அதுலேயும் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டையும் கொடுத்து அட்ட டைமில் எடுத்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷட் போட்டே போடணும். எது வரைக்கும்னா இந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கோமா அது வரைக்கும் நம்ம போடணுங்க. உங்களுக்கு வந்து இதை விட நீங்கள் பெரியசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி சிங்கிள் க்ரோஷட் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஊசி வச்சு கூட தச்சுக்கலாங்க, அதுவும் பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்க வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ முடிக்கும் போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பவுச்சை கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் சிங்கிள் க்ரோஷட் போடும்போது. இப்போ இதில் நான் ஸ்மைலி பண்ணுறதுக்காக மேலே வந்து கண்ணுக்கு வந்து ரெண்டு ஹார்ட் பண்ண போகிறேங்க. ஹார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெட் கலர் நூல் எடுத்திருக்கேன். சேம் ஹூக் சைஸ் தாங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. 1 2 இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒரு டபுள் க்ரோஷட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷட் பண்ண போகிறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷட்டும் இதே மாதிரி தான், ஆனால் இந்த மூணு நூலையும் சேர்த்து எடுத்துடணும். அடுத்து சிங்கிள் க்ரோஷட். இப்போது ஒரு செயின் போட்டுட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷட் போடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த லெஃப்டில் போட்டோமா அதை அப்படியே அந்த பக்கம் போடணுங்க. அதாவது சிங்கிள் க்ரோஷட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷட், அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷட்.
அப்புறம் முடிக்கும்போது ரெண்டு செயின் போட்டுட்டு சென்டரில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு தான் முடிக்கணுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நூல் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை வந்து அந்த பவுச்சில் அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி ரெண்டு ஹார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் இதில் வச்சு தைக்கணுங்க. இந்த ஹார்ட்டை இந்த பக்கம் வச்சு, அதாவது இந்த பக்கம் வச்சு தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வச்சு தைச்சிக்கோங்க. ஒரு ஹார்ட் தைச்சிட்டேன், அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு இன்னொரு கண்ணுக்கும் தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வாய் பண்ண போகிறோம், அதாவது பிளாக் கலர் யான் எடுத்துக்கலாம். அதுக்கு பிளாக் கலர் யான் எடுத்துட்டு இந்த பக்கத்துலேருந்து இப்படியே வந்து இங்கே வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு தான் கட் பண்ணோம், அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்துட்டு முடிச்சு போட்டு நூல் எல்லாத்தையுமே அலைன் பண்ணிவிட்டு நூல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்மைலி பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஈஸியாக இருக்காது, கிஃப்ட்டு கொடுக்கலாங்க, நம்மளோட ஞாபகமாக அவங்க வச்சுக்குவாங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட இது நல்லா யூஸ் ஆகுங்க. நான் வந்து இந்த ஸ்மைலி பவுச்சுக்கு பட்டன் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. க்ரோஷெட் ஆன்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் கூட எடுக்கிறோம்.